Hi students, we are from ScoreUp. We are here to make your studies more easier and interesting. Watch our tips and tricks motivational videos for getting full marks in biology. Subscribe our channel and press bell icon to get notification. You can ask doubt in comment section and also join our Telegram group. Follow us on Facebook, Twitter, Instagram. This video definitely helps you, so watch this video till the end. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினா strategies for food enhancement. This is very very easy lesson and also important lesson. இதில இருந்து ஒரு 3-4 question வரும். சில இயர்ஸ்ல வந்து இந்த லெசன்ல இருந்து ஒரு question தான் வந்திருக்கு. சில இயர்ஸ்ல வந்து 2 questions வந்திருக்கு. ஓகே. எனிவே இது வந்து இம்பார்ட்டன்ட் லெசன் தான் இத படிச்சுக்கோங்க. அனிமல் ஹஸ்பண்டரி இஸ் தி அக்ரிகல்ச்சர் பிராக்டீஸ் ஆஃப் ப்ரீடிங் அண்ட் ரேசிங் லைவ் ஸ்டாக். வாட் இஸ் அனிமல் ஹஸ்பண்டரி? அக்ரிகல்ச்சர் பிராக்டீஸ்ல ப்ரீடிங்கும் அண்ட் ரேசிங் லைவ் ஸ்டாக், அதாவது இம்ப்ரூவ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கேட்டல்லாம் இருக்கு, கேட்டலினுடைய மில்க் ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்லாம் பார்க்கும்போது அதை வந்து ரைஸ் பண்ணுறது என்னன்னாக்கா அனிமல் ஹஸ்பண்ட்ரின்றது தான் பண்ண. அந்த ப்ராசஸ்க்கு பேர் அனிமல் ஹஸ்பண்ட்ரி அப்படின்றது பேர். இப்போ வந்து நம்ம அந்த பண்ணைகள்லாம் சொல்லுவோம் இல்லையா, பண்ணைகள்லாம் இருக்குது அதெல்லாம், அதில் வந்து லைஃப் ஸ்டாக்கை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது, அதாவது அதுக்கு பேர் தான் அது அனிமல் ஹஸ்பண்ட்ரி. மோர் தேன் 70% ஆஃப் த வேர்ல்டு லைஃப் ஸ்டாக் பாப்புலேஷன் இஸ் இன் இந்தியா அண்ட் சைனா. Dairying is the management of animal for milk and its product human consumption. இது உங்களுக்கே தெரியும். பவுல்ட்ரி, பவுல்ட்ரி தான் வந்து பண்ணைகள் இல்லையா, கோழி பண்ணை, ஆட்டு மாட்டு பண்ணை, ஆட்டு பண்ணை அப்படின்லாம் சொல்கிறோம். கிளாஸ் ஆஃப் டொமஸ்டிகேட்டட் ஃபவுல் பேர்ட்ஸ் யூஸ்டு ஃபார் ப்ரொடக்ஷன் ஃபார் தர் எக்ஸ். இப்போ அதை வந்து சாப்பிட்றதுக்கும் யூஸ் ஆகுது, அதனுடைய எக்ஸ் எல்லாம் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம். டிப்பிக்கலி இன்க்ளூட் சிக்கன் அண்ட் டக்ஸ், sometimes turkey and geese. The word poultry is often used to refer to meat of only these birds, but in a more general sense it may refer to meat of other birds too. So poultry la vandu ipa pura valarpu adala kuda panindirukanga, adala kuda enna solradhu inda poultry la dhaan varudhu. selection of disease free suitable breeds, proper safe farm condition, proper feed, water, hygiene and health care are important components of poultry farm. என்ன ஒரு பவுல்ட்ரியை மேனேஜ் பண்ணணும்னா அதுக்கு வந்து என்ன செய்யணும்? இப்போ ஆட்டு பண்ணையிலலாம் போ பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து உண்டான ஃபுட்டை வந்து நம்ம கரெக்டாக கொடுக்கணும். இப்போ வெளியில் மேய விடுறதுன்றது எது வேணாலும் சாப்பிடும். இப்போ மாடுலாம் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்லாம் கூட சாப்பிடும், இந்த போஸ்டர்ஸ் எல்லாம் சாப்பிடும். இந்த போஸ்டர்ஸ்லாம் சாப்பிடும்போது அதில் ஒட்டியிருக்கிற அந்த இது இருக்கு இல்லையா, அது என்ன சொல்லுவாங்க, மயில் தூத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் வந்து என்ன செய்யும், சாப்பிடும்போது அது வயிற்றுக்குள்ளே போகும், அது மில்காக வரும்போது அதுலேயும் அந்த கெமிக்கல்ஸ் கலந்துருக்கும். ஸோ அதனால தான் இந்த பவுல்ட்ரியிலேருந்து வர்றது வந்து அது ப்ராப்பர் ஃபீடு கொடுப்பாங்க. இப்போ வந்து இந்த இப்போ நவடேஸ் என்ன செய்கிறாங்க, மில்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணுன்றதுக்காக, நிறைய ப்ரொடியூஸ் பண்ணணுன்றதுக்காக ஆக்சிடோசின் கொடுத்துடுறாங்க. ஆக்சிடோசின்றது ஹார்மோன், அந்த ஆக்சிடோசின் ஹார்மோனை வந்து இன்ஜெக்ட் பண்ணிடுறாங்க. ஆக்சிடோசின் இன்ஜெக்ட் பண்ணும்போது அது வித்தவுட் ப்ரொடியூசிங் யங் ஒன் இட் ப்ரொடியூஸ் மில்க். இப்போ இந்த இப்போ இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மாட்டுக்கெல்லாம் ஒரு குட்டி போடாமையே அது வந்து பால் கறக்கணும் அப்படின்றதுக்காக அந்த ஆக்சிடோசின் இது கொடுத்து பண்ணுறதுனால அதை சாப்பிட்றவங்களுக்கு என்ன ஆகுது, ஒபேசிட்டி வருது. ஒபேசிட்டின்னா என்னது, அப்னார்மல் க்ரோத்து இல்லைனா வந்து தைராய்டு ப்ராப்ளம் இதெல்லாம் வருது. ஸோ அந்த மாதிரி இன்ஜெக்ஷன் போடாத மில்காக பார்த்து சாப்பிடும். Animal breeding aims to increase the yield of animals, improving desirable qualities of என்னது டிசைரபிள் குவாலிட்டிஸ், டிசைரபிள் குவாலிட்டிஸ்னால் என்ன அர்த்தம்? இப்போ நம்ம அந்த பிளான்ட்டில் சொல்கிற மாதிரியே தான். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா மில்க் நிறைய ப்ரொடியூஸ் ஆகும், அது பாடியில் வந்து ஃப்ளஷ் அதிகமாக இருக்கும், அதை மாதிரிலாம் ப்ரொடியூ அது மாதிரிலாம் இருக்கிற பிளான்ட்டை வந்து செலக்ட் சாரி அனிமல்ஸை
செலக்ட் பண்ணி அந்த குட் குவாலிட்டிஸ் அதுதான் டிசைரபிள் குவாலிட்டிஸ் இப்போ ஸ்டிரைல் அனிமலா இருந்ததுன்னா அது வந்து என்ன செய்யாது அடுத்து ப்ரொடியூஸ் பண்ண முடியாது அதனால அது வந்து டிசைரபிள் குவாலிட்டிஸ் கிடையாது சோ அப்ப அந்த மாதிரி டிசைரபிள் குவாலிட்டிஸ் இருக்கிற அந்த அனிமலை செலக்ட் பண்ணுவாங்க the term breed a group of animals related by descent and similar in most character like general appearance features size configuration so idu eppadi term breed na ennadu appadina pathina or group of animal ipo vandu for example or ulliya irukra animalum gunda irukra animalum fatty a irukra animalum breed panna vidamaatanga ellame general appearance same a irukano rendathukume andha maadhiri animals la breed panna vepanga when breeding is between animals of the same breed inbreeding while crosses between different breed outbreeding inbreeding ipo eppadi namba vandu plant la solrom cross pollination self pollination nu solrom இப்போ ஒரே ஃப்ளவர்ல வந்து இருக்கக்கூடிய ஸ்டேமனும் பிஸ்டலும் ஃபியூஸ் ஆச்சுன்னா அது பேரு செல்ஃப் பாலினேஷன்னு பேரு கிராஸ் பாலினேஷன்னா என்னது ஒரு ஃப்ளவர்ல இருக்கிற போலனும் இன்னொரு ஃப்ளவர்ல இருக்கிற ஓவியூலும் கிராஸ் ஆச்சுன்னா அது கிராஸ் பாலினேஷன்னு சொல்றோம் நம்ம பட் இங்க இன்பிரீடிங்னா ஒரே சேம் பிரீட் சேம் ஸ்பீஷீஸ்ல இருக்கிறது அவுட் பிரீடிங்னா என்னது டிஃப்ரெண்ட் பிரீடா இருக்கிறது அதுதான் வந்து Inbreeding, the mating of more closely related individuals within the same breed for 4 to 6 generations. 4 to 6 generations के same breed ले रखना. इप्पर for example है ना का इन दर्तला वंदे ना दे cross pollination कड़ेया. इधर only self pollination ना इन्ना अर्थो. अब डी ना ओरे generation ला वंदे तो. So mating between same generation. இப்போ 4 டு 6 ஜெனரேஷனுக்கு சேமாவே இருக்கும் சேம் பிரீட்ல கிராஸ் ஆயிருக்கும் அதுக்கு பேர் தான் இன்பிரீடிங்னு பேர் இன்பிரீடிங்னுடைய இது என்னது இது இப்போ செல்ஃப் பாலினேஷன் இன்க்ரீஸ் ஆச்சுனா என்ன இன்க்ரீஸ் ஆகும் ஹோமோசைகோசிட்டி தான் இன்க்ரீஸ் ஆகும் சோ அதே போல இன்பிரீடிங்ல வந்து என்ன ஆகும்னா ஹோமோசைகோசிட்டி இஸ் இன்க்ரீஸ்ட் தஸ் இன்பிரீடிங் இஸ் நெசசரி இஃப் வி வாண்ட் இன்வால்வ் இவால்வ் பியூர் லைன் செலக்சன் சோ இப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டாமினன்ட் ஜீன் இப்போ இது எப்ப இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க மோனோ இது எடுத்துக்கோங்க ஜெனெடிக்ஸ்ல வந்து மோனோ ஹைபிரிட் கிராஸ் எடுத்துக்கோங்க எப்ப இது வந்து டாமினன்ட் ரிசசிவ்னு மாறும் when it is expressed in heterozygous condition when it is in homozygous condition it is not expressed dominant or recessive adhu adanudey character tall na tallness mattume express aayirukum dwarf na dwarf mattume express aayirukum so when it is in heterozygous this gene is suppressing this gene appdinu namba solrom adhe maari da inga inbreeding la varum bodhu indha maadhiri இது தனியா இருக்கும் சோ ஹோமோசைகோசிட்டி தான் இருக்கும் அத வந்து நம்ம பியூர் லைன் செலக்சன்னு சொல்றோம் சோ இன்பிரீடிங் எக்ஸ்போஸ் இன்பிரீடிங் எக்ஸ்போஸ் ஹார்ம்ஃபுல் ரிசசிவ் ஜீன்ஸ் தட் ஆர் எலிமினேட்டட் பை செலக்சன் So it is also help in accumulation of superior genes and elimination of less desirable gene. So less, if a superior quality produce only superior one. So less superior, less desirable genes produce less desirable gene only. So appa namba vandu reject pandrathukku easy a irukum, select pandrathukku easy a irukum. Continued inbreeding, especially close inbreeding, usually reduces fertility and even productivity, called inbreeding depression. So, ஒரு 8 ஜெனரேஷனுக்கு அது வந்து இன்பிரீடிங் ஆவே இருந்துட்டே இருந்ததுன்னா அப்போ என்ன ஆயிடும் அது ஃபெர்டிலிட்டி ரெடியூஸ் ஆகும் அதனாலதான் இப்போ வந்து நம்ம என்ன சொல்றது செல்ஃப் பாலினேஷன் வந்து ஹோமோசைகோசிட்டியை பண்ணினா கூட போக போக என்ன ஆகும் ஒரு 6-7 ஜெனரேஷனுக்கு மேல அந்த இது எக்ஸ்பிரஸ் ஆறது குறைஞ்சிரும் அதுக்கு பேர் தான் என்னது இன்பிரீடிங் டிப்ரெஷன் அப்படின்னு பேர் வென் எவர் திஸ் கம் பிகம் ப்ராப்ளம் செலக்டட் அனிமல்ஸ் ஆஃப் பிரீடிங் பாப்புலேஷன் ஷுட் பி
mated with unrelated superior animals of the same breed. So ipo indha maadhiri varumbodhu enna seiyrom indha maadhiri problem arise aagumbodhu or generation ku adu vandu inbreeding depression form aayiduchu appadina superior animal of the same breed ku unrelated superior animals oda namba breed panna vekkrom. So restore aagradhukku use aagudhu. Outbreeding na enadhu breeding of unrelated animal which may be between individuals of same breed but have no common ancestor. What is same breed, what is a different breed appadina same ancestor irukum adhu or 4 or 5 generations ku common ancestors irundaduna adhu vandu enadhu inbreeding. Common ancestors say illa appadina adukku peru outbreeding nu peru. Between different breeding, that is cross breeding or different species interspecific hybridization. Different species nalla paathukonga genus kedaiyathu different species. Ipa for example plant la inde ungalku or example solren hibiscus. Hibiscus la vandu pathina ipo ஒரு கலர் தான் இருந்தது இப்போ வந்து அதை வந்து என்ன செஞ்சிருக்காங்க இன்பிரீடிங்லேயே வேற வேற கலர் வேற வேற ஸ்பீஷீஸ்க்கு அதாவது இது வந்து ரெட் கலர் ஒயிட் கலர் அந்த கலர் வெரைட்டிஸ்னு வரும்போது வேற ஸ்பீஷீஸ் ஆயிடாது எல்லாமே ஹைபிஸ்கஸ் தான் ஆனால் அது இப்போ அடுக்கு செம்பருத்தி ஒயிட் செம்பருத்தி அதுலேயே டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா அப்போ அந்த ரெண்டு டிஃப்ரென்ஸ் அதை வந்து அது வந்து ப்ரீட் பண்ணுவாங்க ப்ரீட் பண்ணாங்கன்னா அது வந்து ஃபெர்டைலாக மாறிடும் அதே போல இங்க வந்து என்னன்னா ஒரு 4 ஆர் 6 ஜெனரேஷனுக்கு காமன் ஆன்செஸ்டர் இல்ல அப்படினா அது வந்து நல்ல ஃபெர்டைலா இருக்குது டிசைரபிள் கரெக்டர் அதுக்கு இருக்குன்னா இந்த இப்போ வந்து 4 ஆர் 6 ஜெனரேஷனுக்கு காமன் ஆன்செஸ்டர் இருக்கு அது ஆனா வீக்கா இருக்கு அப்ப அது ரெண்டுத்தையும் என்ன செய்வாங்க அதுக்கு ப்ரீட் பண்ண வைப்பாங்க சோ அதுதான் வந்து என்னது இன்டர் ஸ்பெசிபிக் ஹைபிரிடைசேஷன் புரியுதா இது இப்போ 4 ஆர் 6 ஜெனரேஷனுக்கு common ancestor irukku appo self pollination the self pollination solumde self hybridization nu solluvinga self hybridization e vandirukinga appo oru certain period ku apra idu sterile a maaridum sterile less fertile not sterile a maara less fertile a maarum andha mari less fertile a maarradha vandu ena seivanga 4 or 6 generation ku common ancestor a illama irukku paaru andha breed oda cross pannuvanga adu highly outcrossing practice of mating animals within the same breed but have no common ancestor on either side rendathiliyume outcrossing na enadhu pedigree la paakumbodhu 4 to 6 generation ku rendathiliyume enna illa common ancestor illama irukiradhu vandu outcrossing na per the offspring of such mating is outcross it is the best breeding method for animal that are below average in productivity of milk production growth rate in beef cattle ipo vandu normal ipo vandu example sollalam mundila vandu delhi erman nu onnu irukum ipo kuda irukku delhi erman neenga paathirukingala enna theriyala and the buffalo and adu vandu eppadina kol 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 nu irukum nalla milkum nariya produce pannum ana nama naattu maadu irukku par adu romba erma ippala erma maadu paakradhe romba rare a irukku andha erma maadu vandu romba olliya irukum but milk kudukum appo or nariya generation ku vandu inbreeding vandu enna aichu adu konjam sterile aga less fertile aga aarambichiruchu sterile kediyadhu less fertile இப்போ டெல்லி எருமையும் இந்த எருமையும் என்ன செய்வாங்க இன்பிரீடிங் தட் இஸ் சாரி அவுட் கிராசிங் பண்ணுவாங்க பண்ணும்போது கிடைக்கிறது தான் அவுட் பிரீடிங் நம்ம சொல்றோம் கிராஸ் பிரீடிங் இன் திஸ் மெத்தட் சுப்பீரியர் மேல்ஸ் ஆஃப் ஒன் பிரீட் மேட்டட் வித் சுப்பீரியர் ஃபீமேல்ஸ் ஆஃப் அனதர் பிரீட் இந்த இடத்துல வந்து ஃபுல்லாகவே வேற வேற ஸோ டிசைரபிள் குவாலிட்டிஸ் ஆஃப் டூ டிஃப்ரெண்ட் பிரீட்ஸ் டு பி கம்பைன்டு Hisardale is a new breed sheep developed in Punjab. Punjab by crossing Bikaneri ewes and Merino rams. இதே போல தான் mule உடைய இது cross பண்ணாங்க horse donkey. Interspecific hybridization. In this method male and female
animals are two different related species or interspecific. Controlled breeding experiments are carried out using artificial insemination. So idu vandha enada artificial insemination method base panni interspecific hybridization pannadhu. The semen is collected from male and is chosen a parent and injected into reproductive tract of the selected female by the breeder. The semen may be used immediately or can be frozen used later date. It also so ipo idu vandha artificial insemination is common in mammals nowadays. In this way, desirable mating are carried. Artificial insemination helps us overcome several problems of normal mating. Success rate of crossing mature male and female fairly low even though artificial insemination. Multiple ovulation embryo transfer, MOET. In this method, a cow is administered hormone with FSH-like activity to induce follicular maturation and super ovulation. So, instead of one egg, what they are taking per cycle, they are taking 6 to 8 eggs. The animal is either mated with elite but artificially inseminated. One, adu vandu, enadhu, either mated or artificially inseminated. So, fertilized egg vandu 8 to 32 stage ku varumbodhu enna seivanga. Non-surgically transferred to surrogate mother. Ipo idu rendume vandu artificial insemination la idu 8 to 32 cell stage ku varumbodhu anda egg eduthu surrogate mother anga dhaan start aachu surrogate mother nra word. So surrogate mother na theriyum illaya ungalku. So anga vandu enadhu innor animal body la adha uterus la adu vittruvaanga. The genetic mother is available for another round of superior ovulation. So ipo enna aagudunaaga actually vandu rendu superior one superior mother superior father rendu ipo superior mother ku anda semen vandu enna seivaanga in artificial insemination la inject panniduvaanga. Once zygote form aanavune 8 to 32 celled stage la vandu anda zygote velila eduthittu அதை வந்து இன்னொரு இன்னொரு ஆர்கனிசத்தோட பாடியில் வச்சுடுவாங்க. ஸோ இப்போ நவ் திஸ் திஸ் சுப்பீரியர் மதர் வில் ரெடி ஃபார் கெட்டிங் அனதர் ஓவியூல். ஸோ அனதர் ஓவியூல் அப்போது எது எதால் ஓவியூல் வந்து ப்ரொடியூஸ் ஆக முடியாதோ அது சரகேட் மதராக வச்சுடுவாங்க. அது வந்து ஒன்றும் பண்ண போடல, ஒன்லி இட் கிவ்ஸ் ஃபீடிங். ஸோ சரகேட் மதர்ஸ் இது வந்து என்னது அடுத்த ஓவியூலுக்கு அது ரெடி ஆகிடும். This technology has been demonstrated for cattle, sheep, rabbits, buffaloes, mare. இதுக்கெல்லாம் என்னது இந்த MOET method is used. High milk yielding breeds of females and high quality lean meat with less lipid. Lean meat with less lipid. Lipid content, fat வந்து content குறவா இருக்கும் ஆனால் பார்க்க வந்து ஃப்ளெஷியாக இருக்கும். Meat yielding bulls have been bred successfully, breed successfully to increase herd size in short time. So short time liye nalla breed kudukku nalla fleshy kudu flesh kudukra beekeeping or apiculture is the maintenance of hives, honey bees for production of honey. Ipo then adhaadu then kudu தேன் கூட ஆர்டிஃபிஷியலாக இது பண்ணி பீயை வளர்க்குறதுக்கு பேர் தான் ஏபிகல்ச்சர். பீ கீப்பிங் ரேரிங் பீஸ் ஆர் கால்டு ஏபிகல்ச்சர். ரேரிங் பீட் பீயை வளர்ப்பு வளர்க்குறது. இட் ஹாஸ் பீன் ஏஜ் ஓல்டு காட்டேஜ் இண்டஸ்ட்ரி. ஹனி இஸ் ஃபுட் ஆஃப் ஹை நியூட்ரிட்டிவ் வேல்யூ அண்ட் ஆல்சோ ஃபைண்ட் யூஸ் இன் த இண்டைஜினஸ் சிஸ்டம் ஆஃப் மெடிசன். இப்போ வந்து இந்த சித்தா ஆயுர்வேதாவிலலாம் எல்லா மருந்தையும் வந்து எதோட சேர்த்து சாப்பிட சொல்கிறாங்க, ஹனியோட தான் சேர்த்து சாப்பிட சொல்கிறாங்க. ஸோ இது வந்து என்னது மெடிசனுக்கு யூஸ் ஆகுது. ஹனி பி ஆல்சோ ப்ரொடியூஸ் பீ வேக்ஸ் விச் ஃபைண்ட் இதனுடைய யூசஸ் என்ன, ப்ரிப்ரேஷன் ஆஃப் காஸ்மெட்டிக்ஸ் அண்ட் பாலிஷஸ் ஆஃப் வேரியஸ் கைண்ட். இப்போ பாலிஷஸ்னா என்னது இந்த வார்னிஷுக்கெல்லாம் கூட அதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. தென் காஸ்மெட்டிக்ஸ் காஸ்மெட்டிக்ஸுக்கெல்லாம் பீ வேக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. பீ கீப்பிங் கேன் பி ப்ராக்டிஸ்ட் இன் எனி ஏரியா
வேர் தெர் ஆர் சஃபிஷியன்ட் பீ. அதுக்கு வந்து என்ன இருக்கணும், பீ கீப்பிங்க்கு பக்கத்தில் என்ன இருக்கணும், நிறைய ஃப்ரூட்ஸ், ஆர்கிட்ஸ், கல்டிவேட்டட் க்ராப்ஸ் இதெல்லாம் இருக்கணும். There are several species of honeybees which can be reared. Of this most, இதை எதிக்கோங்க, Apis indica. Apis indica is a common species. The following points important for successful beekeeping. Knowledge of the nature and bee, habit of bee. எப்போ வந்து flowers நிறையா இருக்கும், எப்போ வந்து இது bees வந்து போய் flowersல இது எடுக்கும் அப்படின்றதெல்லாம் அந்த knowledge இருக்கணும். இப்போ சம்மர் டைமில் போய் அது வந்து பீஸ் வந்து எடுக்குமா, மழை டைமில் எடுக்குமா, எப்போ ஃப்ளவர்ஸ் வந்து நல்லா பூ பூக்குதோ அப்போ தான் எடுக்கும். செலெக்ஷன் ஆஃப் சூட்டபிள் லொக்கேஷன் ஃபார் கீப்பிங் பீ ஹைவ்ஸ். ஸோ ஏரி பக்கத்துலலாம் வைக்க முடியாது, எங்கே தோட்டம் அந்த மாதிரிலாம் இருக்குதோ அது பக்கத்தில் தான் இருக்கும். கேச்சிங் அண்ட் ஹைவிங்ஸ் ஆஃப் ஸ்வான். மேனேஜ்மெண்ட் ஆஃப் பீ ஹைவ்ஸ் டியூரிங் டிஃப்ரெண்ட் சீசன். ஸோ ஒரு ஒரு சீசன்லேயும் இப்போ வந்து சம்மர் சீசனில் வந்து ஃப்ளவர்ஸே இருக்காது அப்படின்றதுக்காக அந்த பீஸ் எல்லாம் இறந்துருமா, அப்படி இல்லை, அது வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம் இல்லையா. இப்போ நம்ம ஹனியை எடுத்துட்டோம்னா அது எப்படி உயிர் வாழும், ஸோ அதுக்கு வந்து ஃபுட்டு கொடுக்கணும், அந்த மாதிரிலாம் அதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஹேண்ட்லிங் ஆஃப் கலெக்ஷன் ஆஃப் ஹனி, எப்படி ஹனி ஹைவ்லேருந்து எப்படி வந்து ஹனியை எடுக்கிறது, பீ வேக்ஸை எப்படி எடுக்கிறது அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிருக்கணும். Bees are the pollinators of many a crop species such as sunflower, brassica, apple, pear. Keeping beehives in crop field during flowering period increases pollination efficiency, improves yield beneficial both from point of view of crop yield and honey yield. Crop yield ko use aagum. Fisheries. Fisheries na enadhu, industry devoted to catching, processing, selling of fish. Fisheries indradhu vandu catching, processing, selling ellame seithu dhaan fisheries nu namba solrom. A large number of our population is dependent on fish, fish products and other aquatic animals such as prawn, crab, lobster, edible oyster for food. Common fresh fish idella note panikonga padinga idha. Katla, Rohu, common carp. Some of the marine fishes, Hilsa, Sardinus, Mackerel and Pomfret. Fisheries has an important place in Indian economy. In order to meet increasing demands of fisheries, different techniques have been employed to increase production. That is Blue Revolution. Green Revolution na adu vandu enadhu plant ku. Blue Revolution radhu vandu for fisheries. Plant breeding. Plant breeding is a purposeful manipulation of plant species in order to create desired plant type that are better suited for cultivation, give better yields and are disease resistant. Plant breeding. Plant la enna madri panna porom, ipo plant la vandu yielding um adu kudukano adhe pola adukku vandu eppadi irukano ரெசிஸ்டன்ஸும் ஜாஸ்தி இருக்கணும். அப்போ தான் வந்து இப்போ இன்செக்டெல்லாம் வந்து அதுக்கு டிசீஸ் ப்ரொடியூஸ் பண்ணும், அதெல்லாம் வந்து ரெசிஸ்ட் பண்ணுறதுக்கு அது பாடியிலே இருந்ததுனால தான் அதால் என்ன செய்ய முடியும், விஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ எவிடன்ஸ் ஆஃப் பிளான்ட் ப்ரீடிங் டேட்ஸ். ஸோ மெனி ப்ரெசன்ட் டே க்ராப்ஸ் ஆர் ரிசல்ட் ஆஃப் டொமஸ்டிகேஷன் இன் ஏஷியன் டைம்ஸ். Today all of our food crops are derived from domesticated varieties. Domesticated varieties na enadhu, ipo mundila eppadi irundhadna avanga avanga veettu pakkathiley kalani irukum. Kalani na enna na inda payiru velai vekkiradhu, adanalada adu domesticated crops nu peru. Wheat, nell ellame avanga avanga oru oru bogathukku enna seivanga, avanga avanga veettu pinnadiye enna irukum anda vayal irukum. So classical plant breeding involves crossing or hybridization of pure line. Pure line indrathu enadhu, self pollinated. Artificial selection to produce plants and desired trait of higher yield, nutrition, resistance to disease. With advancement of genetics and molecular biology and tissue culture, plant breeding is now increasingly being carried out by molecular genetics tools.
இப்போ வந்து என்ன இருக்கு இந்த ஜெனெடிக்ஸ்ல அட்வான்ஸ்மெண்ட் இன் ஜெனெடிக்ஸ் இப்போ வந்து என்ன இருக்கு மாலிகுலர் பயாலஜியோட பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ்னு ஒரு கோர்ஸ் இருக்கு அந்த பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ்ல ஈஸியா ஒரு பிளான்ட்னுடைய புரோட்டீனை கண்டுபிடிச்சிடலாம் அந்த புரோட்டீனை கண்டுபிடிச்சிட்டு அதுல வந்து எந்த பார்ட் எந்த பெப்டைடு வந்து டிசீஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதோ அந்த டிசீஸ் அந்த பெப்டைடை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணலாம் இப்போ கூட பார்த்தீங்கன்னா கொரோனாக்கு வந்து பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸில் தான் அந்த ப்ரோட்டீனை கண்டுபிடிச்சி அது வந்து ஆர்என்ஏவாக இருக்கிறதுனால தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது அதை மாற்றுறதுக்கு ஸோ இப்போ பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸில் தான் என்ன செஞ்சுருக்கிறாங்க அந்த ப்ரோட்டீனை கண்டுபிடிச்சி எந்த பெப்டைடில் மாற்றலாம் அப்படின்னு ரிசர்ச் பண்ணி அதுக்கு வேக்சினேஷன் கண்டுபிடிச்சிருக்காங்க So increased tolerance to environmental stresses, salinity, extreme temperature, drought. இப்போ இந்த மாதிரி பிளான்ட் பிரீடிங்கில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த பிளான்ட்டுக்கு வந்து ஹை அதாவது டிசீஸ் ரெசிஸ்டண்ட் முதல்ல டிசீஸ் ரெசிஸ்டண்ட் அடுத்தது இன்ஃபெக்ஷன் அதாவது இன்செக்ட் மூலியமாக ஏதாவது ப்ராப்ளம் வராமல் அதுக்கு விட்ஸ்டாண்ட் பண்ணுறது ஹை ஈல்டிங் பவர் அடுத்தது பார்த்திங்கன்னா என்விரான்மெண்டல் டாலரன்ஸ் என்விரான்மெண்டல் ஸ்ட்ரெஸ் என்னென்னலாம் இருக்கும் அதிகமான சலினிட்டி இருக்கும் எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சராக இருக்கும் ட்ராட்டாக இருக்கும் இல்லைன்னா ரெய்னி சீசன் வாட்டர் நிறையா இருக்கும் அதெல்லாம் எப்படி அதை சமாளிக்கிறது அப்படின்றதுக்கு உண்டான அந்த வித்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டியை அந்த பிளான்ட்டுக்கு நம்ம கொடுத்துடுறோம் ரெசிஸ்டன்ஸ் டு பேத்தோஜன் வைரஸஸ் ஃபஞ்சை பாக்டீரியா இப்போ வந்து அந்த அதெல்லாம் எப்படி ரெசிஸ்ட் பண்ணணும் ரெசிஸ்ட் பண்ணும் அப்படின்றதுக்கு நம்ம ஒன்றுனா பார்ப்போம் இப்போ அந்த ரெசிஸ்டன்ட் டு பேத்தோஜனில் வந்து வைரஸ் அட்டாக் பண்ணாமல் இருக்கிறதுக்கு அது பாடியிலேயே ஒரு ரெசிஸ்டன்ஸ் பவரை உண்டாக்கிடுறது இன்க்ரீஸ் டாலரன்ஸ் டு இன்செக்ட் பெஸ்ட் இன்செக்ட் வராமல் அடிக்கிறதுக்கு பெஸ்ட் போடுறோம் அந்த பெஸ்ட் வந்து இந்த பிளான்ட்டை தாக்காமல் இருக்கிறதுக்கு அந்த டாலரன்ஸ் கொடுக்கணும் த மெயின் ஸ்டெப்ஸ் இன் ப்ரீடிங் எ நியூ ஜெனட்டிக் வெரைட்டி ஆர் கலெக்ஷன் ஆஃப் வேரியபிலிட்டி genetic variability is the root of breeding program collection and preservation of all different wild varieties species and relative of the cultivated species followed by the evaluation of the characteristic is a prerequisite for effective exploitation of natural gene available in the plant in the population entire collection of having a desired allele for all genes in a given crop is called germplasm so idha maadhiri vandu enna available gene adhaavadhu entire collection plant la irukkakoodiya athana collection desired gene irukliya adhu maari diverse allele for all gene in a given crop is called germplasm evaluation and selection of parents the germplasm is evaluated as to identify plants with desirable combination of character the selected plants are multiplied and used in the process of hybridization first germplasm evaluate பண்ணுவாங்க அதுல இருந்து identify பண்ணிட்டு first identify the plant with desirable combination next பாத்தீங்கன்னா மல்டிப்ளை அந்த பிளான்ட்டை வந்து என்ன செய்வாங்க மல்டிப்ளை பண்ணுவாங்க எந்த ப்ராசஸில் ஹைப்ரிடைசேஷன் டெக்னிக்கில் தென் பியூர் லைன்ஸ் ஆர் கிரியேட்டட் வேற வென் எவர் டிசைரபிள் அண்ட் பாசிபிள் கேரக்டர் நெக்ஸ்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா கிராஸ் ஹைப்ரிடைசேஷன் அமங் த செலக்டட் பேரண்ட்ஸ் இப்போ இதில் வந்து பியூர் லைன்லேயே நிறைய பேரண்ட்ஸை செலக்ட் பண்ணிட்டு நிறைய ப்ரொடியூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதில் கிராஸ் பண்ணுவாங்க கிராஸ் பண்ணிட்டு செலெக்ஷன் அண்ட் டெஸ்டிங் ஆஃப் சுப்பீரியர் ரீகாம்பினேஷன் testing release and commercialization of new cultivar so first enna seivanga germplasm evaluate panni first desirable character eduthuruvanga desirable character eduthittu and desirable character ulla plant multiply pannuvanga hybridization technique use panni multiply pannuvanga multiply pannina one enna agum nariya pure lines ku nariya plants kadachirum adhil irundhu selected parents idu panni adha cross pannuvanga pannina vittu adhu selection and testing அதை செலக்ட் பண்ணிவிட்டு டெஸ்டிங் சுப்பீரியர் ரீகாம்பினன்ஸை டெஸ்ட் பண்ணுவாங்க டெஸ்டிங் முடிஞ்சவுடனே ரிலீஸ் பண்ணிவிட்டு கமர்சியலைசேஷன் ஸோ இதை வந்து வெளியில்
ஃபார்மர்கிட்ட எல்லாம் கொடுத்து இதை அக்ரிகல்ச்சருக்கு என்ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. இந்தியா இஸ் அ மெயின்லி அக்ரிகல்ச்சர் கண்ட்ரி. அக்ரிகல்ச்சர் அக்கௌண்ட்ஸ் ஃபார் அப்ராக்சிமேட்லி 33% ஆஃப் இந்தியா ஜிடிபி அண்ட் எம்ப்ளாய்ஸ் நியர்லி 62% ஆஃப் தி பாப்புலேஷன். After India's independence, one of the main challenge facing the country was that the production of enough food increasing population. So what is the Green Revolution? Green Revolution, the development of several high yielding varieties of wheat and rice. 1960, high yielding variety. ரிசல்ட் ஆஃப் வேரியஸ் பிளான் பிரீடிங் டெக்னிக். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி காலத்தில் வந்து என்ன இருந்ததுன்னா அந்த 60 அதாவது கிரீன் ரெவல்யூஷன் வர்றதுக்கு முன்னாடி அப்போது நிறைய பாப்புலேஷன் ஜாஸ்தியாகிடுது. ஆனால் இந்த ரைஸினுடைய ஈல்டிங் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா ஒன் இயர் லைஃப் ஸ்பானாக இருந்தது. அப்போ அந்த 1 இயர் ஆகும் வந்து அது ஆனுவல் பிளான்ட்டாக இருந்தது. அப்போ என்ன ஆச்சு, நிறைய பாப்புலேஷன் ஜாஸ்தி ஆயிடுச்சு ஆனால் ஃபுட் ப்ரொடக்ஷன் குறவாக இருந்தது. அப்போ தான் என்ன செஞ்சாங்க, இந்த மாதிரி ஹை ஈல்டிங் வெரைட்டிஸ் வந்து 1960 தான் கண்டுபிடிச்சாங்க. கண்டுபிடிச்சு பிளான் ப்ரீடிங் டெக்னிக்கில் ஒரு ரெவல்யூஷனை கொடுத்தாங்க. ஒரு 3 மந்த்ஸுக்கு ஒன்ஸ் அதை வந்து நல்லா அறுவடை பண்ணுற மாதிரி. ஸோ டக்குன்னு ஒரு 3 மந்த்ஸ்லேயே அது வந்து வளர்ந்து அறுவடைக்கு தயாராகிடும். ஸோ எவ்ரி 3 மந்த்ஸுக்கு பண்ணும்போது நிறையா ஃபுட்டு வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடிஞ்சது. அதுதான் க்ரீன் ரெவல்யூஷன். So 1963, several varieties such as Sonalika, Kalyan Sona, which were high yielding and disease resistant, were introduced all over the wheat growing belt of India. Wheat la idu vandhathu, rice liyum vandhathu. Then semi dwarf rice varieties were derived IR8, developed International Rice Research Institute. ஃபிலிப்பைன்ஸில் பண்ணாங்க அது. ஐஆர் எட்டுன்றது ஃபிலிப்பைன்ஸில் கண்டுபிடிச்சாங்க. பெட்டர் ஈல்டிங் செமி டுவார்ஃப் ரைஸ் வெரைட்டி ஜெயா அண்ட் ரத்னா வேர் டெவலப்டு இன் இந்தியா. சுகர் கேனில் பார்த்தீங்கன்னா செக்காரம் பார்பெரி நார்த் இந்தியா. இதில் வந்து புவர் சுகர் கண்டென்ட் அண்ட் ஈல்டும் குறவாக இருக்கும், புவர் சுகர் கண்டென்ட்டும் இருக்கும். செக்காரம் அஃபிஷினாரம் ட்ராபிக்கல் கேன் சவுத் இந்தியாவில் வந்தது. திக்கர் ஸ்டெம், ஹையர் ஈல்டு, ஹையர் சுகர் கண்டென்ட், பட் டிட் நாட் க்ரோ வெல் இன் நார்த் இந்தியா. இது நார்த் இந்தியாவில் வளர்றது கிடையாது. தீஸ் டூ ஸ்பீஷீஸ் ஆர் சக்ஸஸ்ஃபுல்லி கிராஸ்டு டு கெட் சுகர் கேன் வெரைட்டிஸ். கம்பைன்டு டிசைரபிள் குவாலிட்டிஸ், திக் ஸ்டெம், ஹை சுகர் அண்ட் எபிலிட்டி டு க்ரோ இன் சுகர் கேன் ஏரியாஸ் ஆஃப் நார்த் இந்தியா. இப்போ என்ன பண்ணாங்க, இப்போ செக்காரம் பார்பெரி வந்து புவர் சுகர் கண்டென்ட் அண்ட் ஈல்டு இருக்கும், புவர் தான் ரெண்டுத்துலேயுமே. ஆனால் நார்த் இந்தியாவில் நல்லா வளரும். செக்காரம் அஃபிஷினாரம் வந்து என்னது சவுத் இந்தியாவில் தான் வளரும், திக் ஸ்டெம்மாக இருக்கும், ஹை சுகர் கண்டென்ட். ஸோ இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி என்னத்தை மிக்ஸ் பண்ணாங்க, இந்த மாதிரி ஹை ஈல்டிங் வெரைட்டி ப்ளஸ் ஹை சுகர் கண்டென்ட் வந்து நார்த் இந்தியாவிலையும் வளரக்கூடிய தன்மையாக அந்த குவாலிட்டியை கொடுத்தாங்க. கொடுத்து அது நார்த் இந்தியாவில் வளர ஆரம்பிச்சு. பிளான் பிரீடிங் ஃபார் டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ். பிரீடிங் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் கல்டிவர்ஸ் ரெசிஸ்டன்ட் டு டிசீஸ் என்ஹான்ஸ் ஃபுட் ப்ரொடக்ஷன். திஸ் ஆல்சோ ஹெல்ப்ஸ் ரெடியூஸ் டிபெண்டன்ஸ் ஆன் யூஸ் ஆஃப் ஃபங்கிசைட்ஸ் அண்ட் பாக்டீரியோசைட்ஸ். ஸோ இப்போ இதுக்கு வந்து இந்த பிரீடிங் வந்து இதுலேயே வந்து என்னது இன்பில்ட்டாக அந்த டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ் வந்ததுனால ஃபங்கிசைட்ஸ்னால வர ஃபங்கிசைட்ஸ் எல்லாம் போட வேண்டிய கட்டாயம் இல்லை. பாக்டீரியோசைட்ஸ் எல்லாம் இல்லைன்னா என்ன ஆகும், பாக்டீரியா வந்து அஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு பாக்டீரியோசைட்ஸ் பண்ணணும், அடுத்தது ஃபஞ்சை வந்து அட்டாக் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஃபங்கியோசைட்ஸ் பண்ணணும். ஸோ ரெண்டுத்தையுமே போட ஆரம்பிக்கணும் லேண்டில், அதெல்லாம் வந்து ப்ரிவென்ட் பண்ணிச்சு. ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த ஹோஸ்ட் பிளான்ட் இஸ் எபிலிட்டி டு ப்ரிவென்ட் த பேத்தோஜன் ஃப்ரம் causing disease and is determined by genetic constitution of the host plant. Before breeding is undertaken, it is important to know about a causative organism. And the causative organism பத்தி முதல்ல தெரிஞ்சுக்கணும். So fungi or rust, brown rust of wheat, red rot of sugarcane, இதெல்லாம் வந்து fungi. So இப்போ அந்த fungi, fungiosites போடுறதுக்கு பதிலாக fungi resistant
டைப்பை வந்து இந்த பிளான்ட்ஸுக்கெல்லாம் வளர்த்துட்டோம்னா அது ஃபஞ்சை வந்து அட்டாக் பண்ணாமல் இருக்கும். எதனால் எந்தெந்த டிசீஸ் வருதுன்றது தெரிஞ்சிடுச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி அதனால் டிசீஸ் ரெசிஸ்டன்ஸை கொடுக்கலாம். பை பாக்டீரியா பார்த்திங்கன்னா பிளாக் ராட் ஆஃப் க்ரூசிஃபர்ஸ், here methods of breeding for disease resistance. Breeding is carried out by the conventional breeding techniques, that is already it is described, no, or by mutation breeding, sudden change. The conventional method of breeding for disease resistance is first one, hybridization and selection. So its step is easily identical for breeding for any other agronomic character such as high yield. The various sequential steps, enna steps irukku matha enna steps irukku na, first of all screening germplasm for resistant source, hybridization of selected parents, selection and evaluation of the hybrids, testing and release of new varieties. So conventional breeding vandu enna constrained by the availability of limited number of disease. So disease resistant genes வந்து ரொம்ப limited number தான் இருக்கு, that are present and identified in various crop varieties. So அதெல்லாம் கொஞ்சம் கண்டுபிடிக்கிறது, எல்லா வெரைட்டிலையும் கண்டுபிடிக்கணும் அதை. So here வீட்ல பாத்தீங்கன்னா see crop variety resistant to disease. So here wheat HTM GTRL, leaf and stripe rust, brassica, pusa swarinim, white rust, cauliflower, pusa subara, black rot or curl blight, copia, pusa kamal, bacterial blight, chili, pusa sadabarha. So it is mosaic virus, chili mosaic virus, tobacco mosaic virus and leaf curl. So in the tablet kalatha. Then inducing mutation in plants through diverse means, the screening the plant material for resistance sometimes leads to desirable genes being identified. So desirable gene identify pannom. Mutation is a process by which genetic variations are created through changes in the base sequence within genes resulted in the creation of new character not found in the parental type. So mutation breeding indrathu enadhu, mutation indrathu enadhu, parental character la irundhu slight ah modify aayittu new character varadhu dhaan. So ipo idha vandu enadhu induced mutation, mutation namba induce panna porom artificially the use of chemicals and radiation, radiation la gamma radiation use panni panna porom. Then selecting you using the plants that have a desirable character as a source in breeding. So desirable character da namba vandu breeding ku source a eduthirukom. This process is called mutation breeding. Adhaadu enna na oru induced mutation panna porom, adhaadu mutation sudden change already nature la nadakkirathu. Ipo andha mutation ah induce pandrom na using chemicals vechi use pannalam, illa radiations vechi mutagens adha vechi use pannalam. So ipo the selecting the plant panna porom desirable character adhil endu select panni plant select pannanum and the process ku peru da enadhu mutation breeding nu peru. In mung bean resistant to yellow mosaic virus, ipo yellow mosaic virus nala and the bean plant vandu enadhu romba thaakapadudhu. So appo and the yellow mosaic virus powdery mildew were induced by mutation, adha induce pandranga resistant to. Ipo and the plant ku vandu induce pannumbodhu that plant will develop resistant to that mosaic virus and the virus ku resist pandra mari adu idirka. So Ebelmoscus esculentus was transferred from wild species, the resulted new variety Ebelmoscus esculentus called Prebani Kranti.
ஸோ இப்போ எது வந்து மாடிஃபை பண்ணியிருக்கோமோ, அதாவது நார்மல் நேம் வந்து அது பேர் என்ன, பிந்தி எபல்மாஸ்கஸ் எஸ்குலண்டஸ். இப்போ அதை வந்து என்ன செய்கிறோம், மியூட்டேஷன் ப்ரீடிங்கில் அதை வந்து வைல்டு ஸ்பீஷீஸை வந்து நம்ம என்ன செய்கிறோம், நியூ வெரைட்டியாக கொண்டாந்துடுறோம். எப்படி கொண்டு வரோம்னா, அந்த மாதிரி மியூட்டேஜன்ஸ் எல்லாம் போட்டு. இப்போ அது பேர் என்னன்னு வைக்கிறோம், பார்பானி கிராந்தி. அப்போ இது மாதிரி வைக்கும்போது அது அது இயற்கையிலேயே அது பாடியிலேயே அது வந்து நம்ம ரெசிஸ்டன்ட் வெரைட்டியை பில்ட் பண்ணுவோம். அனதர் மேஜர் காஸ் ஆஃப் லார்ஜ் ஸ்கேல் டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் கிராப்ஸ் பிளான்ட் ப்ரொடியூஸ் இஸ் இன்செக்ட் அண்ட் பெஸ்ட் இன்ஃபெஸ்டேஷன். இன்செக்ட் ரெசிஸ்டன்ட் இன் ஹோஸ்ட் கிராப் பிளான்ட் மே பி டியூ டு மார்ஃபாலஜிக்கல் பயோகெமிக்கல் ஃபிசியலாஜிக்கல் கேரக்டரிஸ்டிக். ஹேரி லீவ்ஸ் இன் செவரல் பிளான்ட்ஸ் ஆர் அசோசியேட்டட் வித் ரெசிஸ்டன்ட் டு இன்செக்ட் பேஸ்ட், ரெசிஸ்டன்ட் டு ஜாசிட்ஸ் இன் காட்டன், சீரியல் லீஃப் பீட்டில் இன் வீட். வீட்டில் பார்த்தீங்கன்னா சாலிட் ஸ்டெம் லீட் டு நான் ப்ரிஃபரன்ஸ் பை த ஸ்டெம் சாஃப்ளை, ஸ்மூத் லீவ்ட் அண்ட் நெக்டர்லெஸ் காட்டன் வெரைட்டிஸ் டூ நாட் அட்ராக்ட் போல்வம். ஸோ ஹை ஆஸ்பர்டிக் ஆசிட் நோ லோ நைட்ரஜன் சுகர் கண்டென்ட் இன் மெய்ஸ் லீட்ஸ் டு ரெசிஸ்டன்ட் டு மெய்ஸ் ஸ்டெம் போரர். ஸோ இப்போ இதில் வந்து ஹை, இப்போ லோ நைட்ரஜன் சுகர் கண்டென்ட் லோவாக இருக்கிறதுனால ஸ்டெம் போரரை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணலாம். ஆஸ்பர்டிக் ஆசிடை ஜாஸ்தி பண்ணிட்டு சுகர் கண்டென்ட்டும் நைட்ரஜனையும் கம்மி பண்ணிட்டோம்னா நம்மளால என்ன செய்ய முடியும், ஸ்டெம் போரரை நம்ம. ஸோ இந்த டேப்லெட் காலத்தை படிச்சுக்கோங்க நல்லா. ஒக்காரா, ஒக்காரான்றது வந்து எபல்மாஸ்கஸ் எஸ்குலண்டஸ், எபல்மாஸ்கஸ் எஸ்குலண்டஸ்னா வெண்டைக்காய். அது பிளான்ட் ப்ரீடிங் ஃபார் இம்ப்ரூவ்டு ஃபுட் குவாலிட்டி. வாய், எதுக்கு ஃபுட் குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணணும், இயற்கையிலே இருக்கிறது போதாதா அப்படின்னா, அபவுட் 3 பில்லியன் பீப்புள் சஃபர் ஃப்ரம் மைக்ரோ நியூட்ரியன் புரோட்டீன் விட்டமின்ஸ். இந்த டெஃபிஷியன்சினால என்ன இருக்கு, அவங்களுக்கு ஹிடன் ஹங்கர் இருக்கு. பிகாஸ் தே கான்ட் அஃபர்ட் டு பை இனஃப் ஃப்ரூட் வெஜிடபிள்ஸ் லெக்யூம்ஸ். இப்போ வந்து ஏழைகள் இருக்காங்க, அவங்களால தனியாக என்ன செய்ய முடியாது, ப்ரோட்டீன்ஸு விட்டமின்ஸு அது மாதிரிலாம் எடுத்து தனித்தனியாக எடுத்து சாப்பிட முடியாது, வெஜிடபிள்ஸ் நிறைய எடுத்து சாப்பிட முடியாது. ஸோ டயட் லாக்ஸ் எசென்ஷியல் மைக்ரோ நியூட்ரியன். டயட்லேயும் வந்து எல்லாமே, இப்போ நம்ம வந்து ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்றோம், ஹோட்டலில் போய் சாப்பிடும்போது ஒரு இட்லிக்கு என்ன எடுத்துக்கிறோம், நிறைய விதவிதமான சட்னி கொடுக்குறாங்க. இப்போ அது மாதிரி நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட முடியுமா, ஒரு சட்னி தான் செய்வோம். அப்போ அங்கே வந்து என்னது, கலோரி வந்து கரெக்டாக, இப்போ பச்சை சட்னி, சிகப்பு கலர் சட்னி, வெள்ளை சட்னின்னு, அப்புறம் சாம்பார் அப்படின்னு வரும்போது எல்லாமே அதில் என்ன வந்துடுது, கார்போஹைட்ரேட் ப்ரோட்டீன் ஃபேட்னு எல்லாமே வந்துடுது. ஆனால் நம்ம வீட்டில் செய்யும்போது என்ன இல்லை, ஒரே ஒரு சட்னி தான் பண்ணுறோம். அப்போது அந்த ஃபுட்டுலேயே உனக்கு எல்லாமே வர மாதிரி இருக்கணுன்றதுக்காக தான் இந்த பிளான்ட் ப்ரீடிங் வந்து இம்ப்ரூவ்டு குவாலிட்டின்றது வர ஆரம்பிச்சு, ஃபுட்டில் வந்து பண்ண ஆரம்பித்தாங்க. பயோ ஃபார்ட்டிஃபிகேஷன், ப்ரீடிங் க்ராப்ஸ் வித் ஹையர் லெவல்ஸ் ஆஃப் விட்டமின் அண்ட் மினரல்ஸ், ஹையர் ப்ரோட்டீன், ஹெல்த்தியர் ஃபேட்ஸ் இஸ் அ மோஸ்ட் ப்ராக்டிக்கல் மீன்ஸ் ஆஃப் இம்ப்ரூவ்டு பப்ளிக் ஹெல்த். Breeding for improved nutritional quality is undertaken with the objective of improving protein content quality, oil content quality, vitamin content, micronutrient and mineral content. In 2000, maize hybrids that had twice the amount of amino acid, lysine and tryptophan. வீட் வெரைட்டி அட்லாஸ் 66 ஹேவிங் ஹை ப்ரோட்டீன் கண்டென்ட். இந்த மாதிரி வெரைட்டிஸ் வாங்கினோன்னா நம்மளுக்கு வந்து அதுலேயே இம்ப்ரூவ் பண்ணி இருக்கும். இட் ஹேஸ் பீன் பாசிபிள் டு டெவலப் அயன் ஃபார்ட்டிஃபைட் ரைஸ் வெரைட்டி கண்டெய்னிங் ஓவர் 5 times as much iron as in commonly consumed variety. இப்போ நம்ம நார்மலாக சாப்பிட்றத விட அதில் 5 times அயன் கண்டென்ட்டு ஜாஸ்தி இருக்கும். So, in Indian Agriculture Research Institute, New Delhi also released several vegetable crops rich vitamins and minerals. Vitamin A enriched carrot, spinach, pumpkin. Vitamin C enriched bitter gourd, bathua, mustard, tomato. Iron and calcium enriched spinach, bathua. And protein enriched beans, broad labla, French and garden peas.
Single cell protein, SCP. Single cell proteins are rich in where? It is in maximum. It is in spirulina. Spirulina is under algae. More than 25% of human population suffering from hunger and malnutrition. One of the alternate source of protein for animals and human nutrition is single cell protein. Microbes are being grown on industrial scale as source of good protein. Microbes like spirulina can be grown easily on materials like wastewater from potato processing plant containing starch, straw, molasses, animal manure and even sewage to produce large quantities and can serve as food rich in protein. Incidentally, such utilization also reduces environmental pollution. It has been calculated that 250 kg cow produces 200 grams of protein per day. In the same period, 250 grams of microorganism like Methylophilus, Methylotrophus, because of its high rate of biomass production and growth, expected to produce 25 tons of protein. So 25 tons irukku idu cow vandu 200 grams produce pannudhu adanalada dhaan namba andha single cell protein eduthukrom. The fact that mushrooms are eaten by many people large scale, mushroom culture is a growing industry, makes it believable that microbes too would become acceptable as a food. Tissue culture. Whole plant can be regenerated from explant. That is, any part of a plant taken out and grow in test tube under sterile condition in special nutrient media. நியூட்ரியன் மீடியத்தில் ஒரே ஒரு செல் டிஷ்யூ கல்ச்சரில் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பனானா பிளான்ட் எடுத்துட்டேன்னா, ஒரு தௌசண்ட்ஸ் ஆஃப் பனானா பிளான்ட் வளர்க்குறதுன்றது ரொம்ப ஃபார்மருக்கு கஷ்டம். அப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த டிஷ்யூ கல்ச்சரில் ஒரே ஒரு செல்லை அதுலேருந்து ரிமூவ் பண்ணி அந்த ஒரு செல்லை வந்து நியூட்ரியன் மீடியத்தில் வச்சு அதுக்கு நியூட்ரிஷன் கொடுப்பாங்க, அந்த நியூட்ரியன் மீடியம் கொடுப்பாங்க. அது கொடுக்கும்போது ஒரு செல்லு பல செல்லாக மாறி அந்த ஒரு இப்போ தௌசண்ட்ஸ் ஆஃப் செல்ஸ் ஃபார்ம் ஆகும். அந்த இது கல்ச்சரில் வைக்கும்போது அந்த தௌசண்ட்ஸ் ஆஃப் செல்ஸும் ஒன்று ஒன்றும் ஒரு ஒரு பனானா பிளான்ட்டை கொடுக்கும். ஸோ டக்குன்னு அவங்களுக்கு வந்து ஈல்டுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் இது வந்து எக்ஸ்பென்சிவ் ப்ராசஸ், பட் ஈஸி எக்ஸ்பென்சிவ் ப்ராசஸ் நாட் ஈஸி ஒன், பட் இமீடியட்டாக ஃபார்மருக்கு கிடைக்கும் தௌசண்ட் பிளான்ஸ். இதுதான் பயோடெக்னாலஜிலையும் இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. இட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரெஸ் ஹியர் தட் நியூட்ரியன் மீடியம் மஸ்ட் ப்ரொவைட் கார்பன் சோர்ஸ் சச் அஸ் சூக்ரோஸ் ஆல்சோ இன்ஆர்கானிக் சால்ட்ஸ் விட்டமின் அமினோ ஆசிட் க்ரோத் ரெகுலேட்டர் லைக் ஆக்சின் அண்ட் சைட்டோசின். பை அப்ளிகேஷன் ஆஃப் தீஸ் மெத்தட் இட் இஸ் பாசிபிள் டு அச்சீவ் ப்ரோபகேஷன் ஆஃப் லார்ஜ் நம்பர் ஆஃப் பிளான்ட் இன் வெரி ஷார்ட் டியூரேஷன். அதுக்கு பேர் தான் என்னன்னு பேர், மைக்ரோ ப்ரோபகேஷன்னு பேர். Each of these plant will be genetically identical to the original plant they are were grown. They are somaclone. They are called somaclone. Many important food like tomato, banana, apple have been produced commercial scale using this method. Another important application is recovery of healthy plants from diseased plant. Although இந்த பிளான்ட் இப்போ ஹெல்த்தி பிளான்ட், இப்போ ஒரு டிசீஸ் பிளான்ட் இருக்குன்னா அந்த அதனுடைய செல்ஸை மட்டும் எடுத்து நல்லா இருக்கிற செல்ஸை மட்டும் எடுத்துட்டு டிஷ்யூ கல்ச்சரில் பண்ணும்போது நல்லா சக்சஸ் ஆகும்.